மக்கள் சக்திக்கு நிகரானது எதுவுமே இல்லை மக்கள் சக்தியால் மாற்ற முடியாததும் எதுவுமே இல்லை மீண்டும் ஒரு மின்னல் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த 20 வருடங்களாக மலையகத்திலே ஒரு பல்கலைக்கழக வேண்டும் என்ற எண்ணம் பொதுவாக மலையகளுடைய மலையகத்தினுடைய அரசியல் பிரதிநிதிகள் அதே போல அறிவு சார்ந்தோர்கள் மலையகத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே வந்தது காலங்காலமாக வந்த அரசியல் மாற்றங்கள் காரணமாக அவ்வப்போது வந்த அரசியல் மாற்றங்களிலே இது நடைபெறாமல் போனதை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது கடந்த அரசாங்கத்தில் கூட நாங்கள் இதை வலியுறுத்தி இருந்தோம் இப்பொழுது புதிதாக வந்த ஜனாதிபதியிடமும் இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி அபேட்சகர் அவர்களிடம் இது முன்வைக்கப்பட்ட கோரிக்கையாகும் அவர் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவிலே இதை சொல்லியிருக்கின்றார் இருந்தபோதிலும் இவர்கள் இந்த இதை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாதனால் இப்பொழுது புதிதாக பல அறிஞர்கள் அதே போல் அரசியல் பிரமுகர்கள் இந்த பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உதயமாக இருக்கின்றது ஆகவே யார் இதை செய்தாலும் அவர்களுக்கான முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் விசேஷமாக இலங்கையிலே சமூகம் சார்ந்த பல்கலைக்கழகங்கள் பல இருக்கின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதே போல் கிழக்கு பல்கலைக்கழகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் போன்றவை அந்த சமூகம் சார்ந்த பல்கலைக்கழகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் மலையகத்தை சார்ந்த இந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் அது விசேஷமாக நூரெலிய பகுதியிலே அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த பல்கலைக்கழகம் அமையும் பொழுது மலையக மாணவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் அதற்கான அவர்களுக்கு கற்கை நெறிகளை விசேஷமாக ஏற்படுத்த வேண்டும் மலையகம் சார்ந்த கற்கை நெறிகளை அதாவது தோட்டத்தொழில் விவசாயம் அதே போல் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கற்கை நெறிகளை உண்டாக்கி அதன் மூலமாக மலையகத்திலே இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது விசேஷமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான் மலையகத்திலே பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற எங்களுடைய போர்டை மட்டும் போட்டு மலையகத்தினுடைய பல்கலைக்கழகம் என்று சொல்லிவிட்டு அந்த மலையக பல்கலைக்கழகத்திற்கு உருவாகின்ற மாணவர்கள் வெளி மாகாணத்திலே அல்லது வெளி மாவட்டங்களிலே இருந்து வருவார்களேயானால் அதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லாமல் போய்விடும் ஆகவே மலையகத்தை சார்ந்த மாணவர்கள் இதை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் அதற்காக எங்களுடைய மாணவர்களை தயார்படுத்துகின்ற நிலையிலே நாங்கள் விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும் விசேஷமாக மின்னல் நிகழ்ச்சியிலும் சக்தி டிவியிலே சக்தி தொலைக்காட்சியிலே மின்னல் நிகழ்ச்சியிலே இவ்வாறான பல்கலைக்கழகம் மலையகத்துக்கு அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் கொடுக்கின்ற அழுத்தம் இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்